அஸ்லாமு அலைக்கும் வரமத்துல்லாஹி வபரகாத்துஹு. ஒரு பெரிய கடை வரைக்கும் ப்ரோ வந்துட்டு தமிழ் டியூட்டோரியலில் ஜாயின் ஆகிறோம். வந்துட்டு இன்றைக்கு வந்து நம்ம பார்க்க ப்ரோ வந்துட்டு வந்துட்டு இப்போ நம்ம ஒரு பெரிய ப்ராஜெக்டில் ஒர்க் பண்ணுற டைமில் வந்துட்டு நிறைய டைப்பான ஸ்பேசஸ், அடுத்தது நம்ம ஏரியா யூஸ் பண்ணிப்போம், அடுத்தது எம்இபி வேலை செய்கிற டைமில் வந்துட்டு இது மெயினாக வந்துட்டு எம்இபி வேலை செய்கிறாக்களுக்கு இது ஹெல்ப் அறிக்கும்னு நான் நம்புகிறேன். வந்துட்டு எம்இபியில் வந்து நம்ம ஸ்ப்ரிங்லர் டிவைட் பண்ணுறது, அடுத்தது லைட்டு குவான்டிட்டி எத்தனை தேவைன்னு சொல்லி டிவைட் பண்ணுறது, ஏஆர் டிஃப்யூசர் வந்துட்டு ஒரு ஸ்பேஸை வந்துட்டு நம்ம ஒரு நம்பரை வச்சு நம்ம எப்படி டிவைட் பண்ணணும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் வந்துட்டு நம்மளுக்கு ஒரு 100 ஸ்கொயர் மீட்டர் ஸ்பேஸ் ஒன்று இருக்குது, அதில் நம்ம எத்தனை ஸ்ப்ரிங்லர் யூஸ் பண்ண போகிறோம்னு சொல்லி இப்போ நம்ம ஸ்ப்ரிங்லரை வந்துட்டு லோ ஹசார்ட் ஏரியா, மீடியம் ஹசார்ட் ஏரியா, ஹை ஹசார்ட் ஏரியான்னு சொல்லி டிவைட் பண்ணுவோம். அதே மாதிரி லைட் நீங்கள் பார்த்தோம்னா ஒவ்வொரு லைட்டுக்கும் வந்துட்டு ஒவ்வொரு டைப்பான ரிஃப்ளெக்ஷன் இருக்கும், அதை நம்ம லக்ஸ் யூனிட்டை யூஸ் பண்ணி வந்து டிவைட் பண்ணுவோம். ஸோ இதில் நம்ம மெனுவலை டிவைட் பண்ணி அதில் போடாமல் இருக்குது. இதை நம்ம ரெவிட்டில் எப்படி வந்துட்டு ஒரு ஃபோமியூலாவோ அப்படி இல்லாட்டி ஒரு எக்ஸலில் நம்ம குழம்புலேருந்து இன்னொரு குழம்பை நம்ம டிவைட் பண்ணி ஒரு வெளியே பெறுற மாதிரி வந்துட்டு இதை நம்ம ரெவிட்டில் வந்துட்டு எப்படி செய்யலாம்னு சொல்லி டே பார்ப்போம். அதுக்கு வந்து நான் இன்றைக்கு வந்துட்டு சிம்பிளாக வந்துட்டு நம்மளோட சிஸ்டம் டிஃபால்ட் மெட்ரிக் இதை ஓப்பன் பண்ணிவிட்டு இதில் வந்துட்டு இப்போ நம்மளுக்கு ஒரு ஆர்கிடெக்சரல் மாடல் வந்து தேவை, அதை நம்ம இன்சர்ட் பண்ணோம். நம்மளோட ரெவிட்டில் இருக்கிற சாம்பிள் ப்ரொஜெக்டையும் நான் அதுக்கு யூஸ் பண்ணிக்கிறேன். இந்த சாம்பிள் ப்ரொஜெக்ட் ஃபைல் வந்துட்டு நீங்கள் எங்கே காணலாம்னு சொன்னால் உங்களோட ப்ரோக்ராம் வந்து இன்ஸ்டால் ஆகிக்கிற பார்ட்டில் வந்துட்டு என்ன வேர்ஷன் நீங்கள் யூஸ் பண்ணுறீங்களோ அது உள்ள சாம்பிள்ஸ்ன்னு சொல்லி இருக்கும். அதில் பார்த்திங்கன்னு சொன்னால் ஆர்கிடெக்சரல் லிங்க் மாடல் ஃபெஸ்டிக்கே இருக்கும் வந்துட்டு. அப்படி இல்லைன்னு சொன்னால் கீழே கமெண்ட் பண்ணுங்கள், நான் இந்த இதை வந்துட்டு சிலாக்கள் வந்து இன்ஸ்டால் பண்ணுற டைமில் வந்துட்டு மிஸ் ஆகிருக்கும், இதை நான் வந்துட்டு லிங்கில் போட்டு விடுறேன். ஓகே, இப்போ இது ஓப்பன் ஆகிக்கிறேன். ஓகே, இது இப்போ நம்மளுக்கு அட்டாச் ஆகிடுச்சு. அட்டாச் ஆகினோடனே நம்மளுக்கு வழக்கமாக தெரியும் வந்துட்டு ஒரு ஃபைலை வந்து நம்ம இம்போர்ட் பண்ணோம்னு சொன்னால் அதை வந்து நம்ம எடிட் டைப்பில் போயிட்டு இந்த ரூம் பவுண்டிங்கை வந்துட்டு டிக் பண்ணி வைப்போம். இது டிக் பண்ணுறதுற பெனிஃபிட் என்னென்னு சொன்னால் நீங்கள் இப்போ அனாலிசிஸ் ஸ்டெப்பில் வந்தீங்கன்னு சொன்னால் இங்கே ஸ்பேஸை பார்த்தீங்கன்னு சொன்னால் பாருங்கள் இன்றைக்கி ஸ்பேஸ் வந்துட்டு ப்ளேஸ் பண்ணிக்கலாமல் இதேன்னு சொன்னால் இந்த ரூம் பவுண்ட்ரியெல்லாம் வந்துட்டு அது ரீட் பண்ணதில்லை. ஸோ அதுக்கு நம்ம என்ன செய்யணும்னு சொன்னால் நம்மளோட லிங்க் ஃபைலை கிளிக் பண்ணிவிட்டு எடிட் டைப்பில் போங்க, போயிட்டு இந்த ரூம் பவுண்டிங்கை டிக் பண்ணிக்கோங்க. டிக் பண்ணிட்டு இப்போ நம்ம அனலைசிஸில் வந்துட்டு பார்த்தோம்னு சொன்னால் பாருங்கள் நம்மளுடைய ஸ்பேஸ் அது ஓட்டோவாக வந்துட்டு ரெக்கக்னைஸ் பண்ணுது. ஸோ இப்படி நம்ம பண்ணதுக்கப்புறம் வந்துட்டு இப்போ எனக்கு இந்த லிங்க் ஃபைல் நம்ம மவுஸை ட்ராக் பண்ணுற டைமில் டிஸ்டர்ப் அடிக்கிறது தானே. ஸோ இதை நான் செலக்ட் பண்ணிவிட்டு இதை பின் பண்ணிக்கிறேன். பின் பண்ணிவிட்டு நம்மளோட பின் ஆப்ஜெக்டை வந்துட்டு இதை ஆஃபில் வச்சிங்கன்னு சொன்னால் இப்போ நம்மளுக்கு அதை செலக்ட் பண்ணிடாது. ஸோ நம்ம மவுஸை ட்ராக் பண்ணுற டைமில் நம்மளுக்கு அது டிஸ்டர்ப் ஆகிக்காது. ஸோ இதில் பார்த்தோம்னு சொன்னால் நம்மளுக்கு இந்த ஆர்கிடெக்சரல் லிங்க் மாடலில் வந்துட்டு ஆல்ரெடி அவங்க ஸ்பேசிங்கக்கூடிய நேம், அடுத்தது ஸ்பேசிங்கை நான் இங்கே டிவைடர் லைன் யூஸ் பண்ணிக்காங்க, இப்படி ஆல்ரெடி அவங்க யூஸ் ஆர்கிடெக்ட் வந்துட்டு யூஸ் பண்ணிக்கிறதால இதை நம்ம நம்மளோட எம்இபி சர்வீசஸுக்கு நம்ம அதே நேம் அதே ரூம் நம்பர் அதுகளை யூஸ் பண்ணணும். ஸோ அதுக்கு ஈஸியாக என்ன செய்யலாம்னு சொன்னால் இங்கே ஸ்பேசஸை பார்த்தோம்னு சொன்னால் ஸ்பேசஸை நம்ம கிளிக் பண்ண உடனே வந்துட்டு ஸ்பேஸை கிளிக் பண்ண உடனே வந்துட்டு நம்மளுக்கு பாருங்கள் வந்துட்டு ஸ்பேஸ் வந்துட்டு நம்ம மெனுவலை வந்துட்டு ப்ளேஸ் பண்ணலாம் கிளிக் பண்ணி. அப்படி இல்லைன்னு சொன்னால் இங்கே வந்துட்டு ப்ளேஸ் ஸ்பேசஸ் ஆட்டோமேட்டிக்கலின்னு சொல்லி ஒரு குயிக் டூல் ஒன்று இருக்குது, இதை கிளிக் பண்ணிங்கன்னு சொன்னால் ஆட்டோமேட்டிக்காக எல்லாத்துக்கும் வந்துட்டு ஸ்பேஸும் அந்த ஸ்பேசஸுக்குரிய நம்பரும் வந்துட்டு நம்மளுக்கு அப்பியர் ஆகுது. ஸோ இதை வந்துட்டு இப்போ நம்மளோட இப்போ நம்மளுக்கு இந்த ரூம் வந்துட்டு என்ன ரூம்னு சொல்லி நம்மளுக்கு தெரியாது. ஸோ ஆல்ரெடி இவங்க அந்த ஆர்கிடெக்சர் மாடலில் யூஸ் பண்ணியிருக்கிறதால நம்ம அந்த நேமையும் அந்த நம்பரையும் நம்மளை இந்த ப்ரொஜெக்ட்டுக்கு நம்ம எப்படி கொண்டு வரலாம்னு சொன்னால் இங்கே அந்த ஸ்பேசஸ் அனலைசிஸில் வந்துட்டு ஸ்பேஸ் அண்ட் ஜோனில் பார்த்தீங்கன்னு சொன்னால் ஸ்பேஸ் நேமிங்னு சொல்லி நம்மளுக்கு ஒரு டூல் ஒன்று தந்தியா, இதை கிளிக் பண்ண உடனே அவங்களுக்கு இந்த ஸ்பேஸ் நேமிங் அந்த டயலாக் பாக்ஸ் அப்பியர் ஆகும். இதில் வந்துட்டு பாருங்கள் வந்துட்டு ஆல்ரெடி நம்மளோட இந்த ரூம்ஸுக்கு வந்துட்டு நேம் வந்துட்டு ப்ரொவைட் பண்ணிங்க, ஆஃபீஸ் A01, கிச்சன் B01 சொல்லி. ஸோ இப்படி நம்மளுக்கு நிறைய டைப்பான ரூமல் இருக்கும்போது நம்ம அதே இதை யூஸ் பண்ணுறேன்னு சொன்னால் இதில் இப்போ உங்களுக்கு என்னென்ன டேட்டா தேவைன்னு சொல்லி மூணு ஆப்ஷன் தந்தீங்க, நேம் மட்டும் தேவைன்னு சொன்னால் இந்த ஆஃபீஸ் கிச்சன் லிவிங்னு சொல்லிக்கிறது மட்டும் வரும், நம்பர் மட்டும்னு சொன்னால் கீழே இருக்கிற நம்பர். ஸோ நம்மளுக்கு ஐடென்டிஃபை பண்ணுறதுக்கு நம்பரும் நேமும் இருந்தால் ஈஸி. ஸோ நான் நேம் அண்ட் நம்பர் இதை கிளிக் பண்ணிவிட்டு ஓகே பண்ணுறேன். ஓகே பண்ணோன்னா பாருங்கள் நம்மளுக்கு ஓட்டோவாக அந்த நம்பரும் நேமும் வந்துட்டு ஆர்கிடெக்சர் மாடலோட வந்துட்டு சைன் ஆகிடுச்சு. ஸோ இப்படி சிங்குனைஸ் ஆனதுக்கு அப்புறம் வந்துட்டு இப்போ நம்ம மெயினாக நம்மளோட பார்ட் இப்போ இந்த ஸ்பேஸை பாருங்கள், கொரிடோர் வந்துட்டு ஒரு பெரிய ஏரியா இருக்குது. ஸோ இந்த ஏரியா எத்தனை ஸ்கொயர் மீட்டர்னு சொல்லி பார்த்தோம்னு சொன்னால் 337 ஸ்கொயர் மீட்டர் ஸ்கொயரில் இருக்குது. ஸோ இதுக்கு எத்தனை நம்ம ஸ்ப்ரிங்லர் யூஸ் பண்ணணும், இப்போ ஸ்ப்ரிங்லரில் வந்துட்டு நம்ம லோஹசாட்
ஏரியான்னு சொல்லி பார்த்தோம்னு சொன்னால் ஒவ்வொரு நம்மளோட ஒவ்வொரு லைட்டோட ஒவ்வொரு லைட்டுக்கு வந்து லக்ஸ் குவான்டிட்டிஸ் தெரியும், அதுக்கேற்ற மாதிரி வந்துட்டு அதை நம்ம டிவைட் பண்ணோம். ஸோ இப்போ இதை இப்போ ஒரு எம்ஏபி டிசைன் இன்ஜினியர் வந்து நம்மளுக்கு எல்லா டேட்டாவும் தந்ததுக்கப்புறம் இதை நம்ம ரெவிட்டில் வந்துட்டு எப்படி ஒரு பேசிக்காக வந்துட்டு எடுத்துனா நம்மளுக்கு ஸ்ப்ரிங்கில் தேவைப்படுது ஒரு இப்போ ஒரு ஃபஸ்ட் ஒரு இனிஷியல் குவான்டிட்டி நம்மளுக்கு எடுக்கிறதுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும் வந்துட்டு. ஸோ இப்போ இந்த ஸ்பேஸை வந்து நம்மளோட மெயின் இது வந்துட்டு இப்போ இந்த ஸ்பேஸ் டோட்டல் ஸ்பேஸை இங்கே இருக்கிற இந்த ஏரியாவை வந்துட்டு நம்ம நம்மளுக்கு தேவையான ஒரு யூனிட்டாக டிவைட் பண்ணணும். ஸோ அதை நம்ம ஷெடியூல் அண்ட் குவான்டிட்டிஸ் இதை யூஸ் பண்ணி தான் செய்ய போகிறோம். அதுக்கு முன்னாடி வந்து நம்ம செய்ய வேண்டிய ஒரு வேறு ஒன்று, இப்போ இந்த ஸ்பேஸை நம்ம ஐடென்டிஃபை பண்ணணும், இது என்ன டைப்பான ஸ்பேஸ் என்று சொல்லி. ஸோ அதுக்கு நம்மளோட இங்கே இருக்கிற பேராமீட்டர் இந்த ப்ராப்பர்ட்டிஸில் வந்துட்டு நம்ம அதுக்குன்ற ஒரு பேராமீட்டர் ஒன்று நம்ம கிரியேட் பண்ணணும். பேராமீட்டர் ஒன்று நம்ம கிரியேட் பண்ணணுன்னு சொன்னால் அது எப்படி கிரியேட் பண்ணுறோன்னு சொல்லி பார்ப்போம். இப்போ இதுக்கு நான் என்ன செய்கிறேன்னு சொன்னால் ஃபஸ்ட்டுக்கு நம்முடைய இந்த ஷெடியூல் அண்ட் குவான்டிட்டிஸ் இதில் போயிட்டு நான் ஒரு நியூ ஷெடியூல் ஒன்றை கிரியேட் பண்ணுறேன். நியூ ஷெடியூல் ஒன்றை கிரியேட் பண்ணிவிட்டு இதில் நம்ம இப்போ ஒர்க் பண்ண போகிறோம் ஸ்பேஸுங்கிற கேட்டகரியில். ஸோ ஸ்பேஸை நீங்கள் கிரியேட் பண்ணிங்க, கிரியேட் பண்ணிவிட்டு இதுக்கு நேம் பண்ணிக்கலாம் வந்துட்டு. ஸோ நம்ம இப்போ டிவைட் பண்ணுறது ஹசா இதுக்கு பார்ப்போம் ஸ்ப்ரிங்கில் இருக்குது. ஸோ ஹசாட் ஏரியா டைப் கொடுத்துட்டு ஷெடியூல் கீ நான் இந்த நேமையே இங்கே கீழேயும் காப்பி பண்ணிக்கிறேன். ஷார்ட் டைப்புன்னு சொல்லி கொடுத்துட்டு ஓகே பண்ணோம். ஓகே பண்ணோடனே இதில் நம்மளுக்கு கீ நேம்னு சொல்லி வந்துருக்குது. ஆனால் இங்கே நம்ம இப்போ இந்த ஏரியாவை நம்ம எப்படி டிவைட் பண்ண போகிறோம்னு சொல்லி பார்ப்போம். இதில் இருக்கிற ஒன்றை நம்ம யூஸ் பண்ணி இதில் இருக்கிற டேட்டாவை நம்ம யூஸ் பண்ணி நம்மளுக்கு இதில் எட் பண்ணிக்கலாம். ஸோ அதுக்கு நம்ம நியூ பேராமீட்டர் வந்து க்ரியேட் பண்ணணும். ஸோ நம்ம இங்கே வந்துட்டு இப்போ நம்மளோட ஹசார்ட் ஏரியாஸை வந்துட்டு நம்ம எட் பண்ணுவோம். இதில் சாம்பிளுக்கு வந்து நான் ஒரு மூணு போகணும், மூணு டைப்பாக நம்ம உங்களுக்கு எத்தனை டைப்பாக வந்துட்டு நீங்கள் அதை டிவைட் பண்ண முடியும் அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் உங்களுக்கு இன்சர்ட்ரோ யூஸ் பண்ணி நீங்கள் எட் பண்ணிக்கலாம். ஸோ இதில் நான் வந்துட்டு லோவர் சார்ட்னு சொல்லி ஒன்று கொடுக்குறேன் எல்சார்ட், அடுத்தது மீடியம் ஹசார்ட், அடுத்தது நம்மளுக்கு ஹை ஹசார்ட். ஸோ இப்படி நம்ம உங்களுக்கு தேவையான மாதிரி நீங்கள் இதை லைட்டுக்கு யூஸ் பண்ணிக்கலாம், டிஃப்யூசர்ஸுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைன்னு சொன்னால் உங்களுக்கு அந்த ஏரியாவை நீங்கள் எந்த ஸ்பேஸுக்கு யூஸ் பண்ணுறீங்களோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் ஒரு டிஷர்ட் ஒன்று ப்ரிப்பேர் பண்ணணும். ஓகே, இப்போ வந்து லோ ஹசார்ட்டுன்னு சொன்னால் என்ன, அதுக்குரிய வெளியூ வந்து நம்ம எத்தனையால் டிவைட் பண்ணணுங்கிற வெளியூ வந்து நம்ம இங்கே பண்ணணும். ஸோ அதுக்கு அந்த வெளியூ வந்துட்டு நம்மளோட ஏரியாவோட வந்துட்டு நம்மளோட குவான்டிட்டி சீட்டில் வந்துட்டு இப்போ நீங்கள் சாரி குவான்டிட்டி சீட்டில் வந்துட்டு அதை யூஸ் பண்ணக்கூடிய மாதிரி அந்த ஏரியா இருக்கணும். ஸோ அதுக்கு நான் இப்போ என்ன செய்கிறேன்னு சொன்னால் நம்மளை மேனேஜ் டைப்பில் வந்தோம்னு சொன்னால் ப்ரொஜெக்ட் பேராமீட்டர்ஸ், ப்ரொஜெக்ட் பேராமீட்டர்ஸை யூஸ் பண்ணி இதில் வந்துட்டு நம்ம ஒரு பேராமீட்டர் வந்து க்ரியேட் பண்ணுவோம். ஸோ எட் பேராமீட்டரை கொடுத்துட்டு இது வந்துட்டு நம்மளோட ஹசார்ட் வெளியூ, ஹசார்ட் வெளியூ. ஓகே, இந்த ஹசார்ட் வெளியூவை யூஸ் பண்ணிங்கன்னா இதில் வந்துட்டு ஹசார்ட் வெளியூ நான் யூஸ் பண்ணேன் நம்பர். இப்போ நம்ம நம்பர் ஒரு யூனிட்டை வச்சு ஒரு பர்டிகுலர் நம்பரால் நான் டிவைட் பண்ண போகிறோம். ஸோ அதுக்கு நான் நம்பரை நான் யூஸ் பண்ணிக்கிறேன். யூஸ் பண்ணிவிட்டு இப்போ இங்கே வந்தோம்னு சொன்னால் ஸ்பேசஸ், ஸ்பேசஸ் இது என்ன கேட்டகரிக்குள்ளே இருக்கணும்னு சொன்னால் இப்போ நம்ம ஒரு ஸ்பேஸை செலக்ட் பண்ணோம்னு சொன்னால் நம்மளுக்கு இந்த பேராமீட்டர் வந்து அப்பியர் ஆகணும். அப்படி இல்லாட்டி நீங்கள் ரூமை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு எங்கே இந்த டேட்டா வந்துட்டு உங்களுக்கு அப்பியர் ஆகணுமோ அந்த கேட்டகரியை நீங்கள் செலக்ட் பண்ணுங்கள். ஸோ இப்போ நான் இதை ஸ்பேஸுக்கு மட்டும் நான் யூஸ் பண்ண போகிறேன். ஸோ அதால் வந்து நான் ஸ்பேசஸை செலக்ட் பண்ணிக்கிறேன். செலக்ட் பண்ணிவிட்டு ஓகே பண்ணுறேன். ஓகே பண்ணிட்டு இதில் ஓகே பண்ணுறேன். ஓகே பண்ணதுக்கப்புறம் இப்போ இதை நம்மளோட இந்த சார்ட்டில் எடுக்கணும். ஸோ அதுக்கு இந்த ஃபீல்டில் வந்து எடிட் பண்ணிவிட்டு இதில் வந்து பார்த்தோம்னு சொன்னால் நம்மளுக்கு இப்போ ஹசார்ட் வெளியூ இருக்குதானே. இப்போ இதை நம்ம எட் பண்ணிப்போம். எட் பண்ணோன்னா இது நம்மளோட இப்போ இந்த சார்ட்டுக்கு வந்துடுச்சு. வந்ததுக்கப்புறம் இப்போ லோஹசார்ட் வந்துட்டு நீங்கள் எத்தனை ஒரு ஸ்கேம் ஒரு டோட்டல் ஸ்கேர் மீட்டர் எத்தனை ஸ்கேர் மீட்டரால் நம்மளுக்கு டிவைட் ஆகணுங்கிறத நீங்கள் இதில் எட் பண்ணிக்கோ. லோஹசார்ட் 6 கொடுத்துக்கிறேன், மீடியம் ஹசார்ட் வந்துட்டு 9 கொடுத்துக்கிறேன், ஹை ஹசார்ட் வந்துட்டு 15 கொடுக்குறேன். இது வந்துட்டு நீங்கள் உங்களுக்கு தேவைக்கேற்ற மாதிரி வந்துட்டு இதை நீங்கள் டேட்டாவை கொடுத்துக்கலாம். ஸோ இப்போ நாம் வந்துட்டு ஒரு சேம்பிளுக்கு ஒரு ஏரியா அந்த கொரிடோரை செலக்ட் பண்ண உடனே வந்துட்டு பாருங்கள் வந்துட்டு எனக்கு வந்து இந்த ஹசார்ட் டைப் வந்துட்டு இங்கே இப்போ அப்பியர் ஆகிடுது. நம்ம இங்கே ஆல்ரெடி க்ரியேட் பண்ணமே ஹசார்ட் ஏரியா டைப் அது வந்துட்டு நம்மளுக்கு இங்கே இப்போ அப்பியர் ஆகுது. ஸோ இப்போ இந்த ஏரியாவில் ஸ்பேஸை செலக்ட் பண்ண உடனே ஹசார்ட் டைப் இதை நம்ம செலக்ட் பண்ணால் நம்மளோட கீ ஷெட்யூல் லோவாக ஹையாக மீடியமாக. ஸோ இந்த ஏரியா உங்களுக்கு என்ன டைப்பான ஹசார்ட்டுக்குள்ளே இருக்குதுன்னு சொல்லி இப்போ கிச்சன் எல்லாம் நம்மளுக்கு வந்துட்டு ஹை ஹசார்ட்டில் இருக்கும். ஸோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் இதை வந்துட்டு நான் இதை நான் வந்துட்டு லோ ஹசார்ட்டில் கொடுத்துக்கிறேன். லோ ஹசார்ட்டில் கொடுத்துட்டு ஓகே வந்து. ஸோ லோ ஹசார்ட்டுன்னு சொன்னால் நம்மளோட ஏரியா வந்துட்டு 6 6 வந்துட்டு டிவைட் பண்ணும். ஸோ அடுத்தது வந்துட்டு இப்போ நம்ம
இப்படி ஒவ்வொரு ஏரியாவை நம்ம செலக்ட் பண்ணி வந்துட்டு அசைன் பண்ணலாம் வந்துட்டு. இப்போ அவங்களோட இந்த இன்ஸ்ட்ரக்ஷன் ரூம் வந்துட்டு என்ன ஹசார்ட் டைப்போ நீங்கள் அப்படி குறிப்பிட்டதை வந்துட்டு, இப்போ இது வந்துட்டு மீடியம் ஹசார்ட். ஓகே, இந்த எலக்ட்ரிக்கல் ரூம் வந்து நம்ம ஒரு ஹை ஹசார்ட்டில் கொடுப்போம். ஸோ இப்படி நாம் வந்துட்டு ஒவ்வொரு ஏரியாவை வந்துட்டு செலக்ட் பண்ணி கொடுக்கலாம். அப்படி இல்லைன்னு சொன்னால் நம்ம ஃபைனல் லெவன் கொடுத்துக்கலாம். ஸோ இப்போ ஷெடியூல் வந்துட்டு நம்ம நியூ ஷெடியூல் ஒன்று க்ரியேட் பண்ணுவோம். வந்துட்டு நியூ ஷெடியூலை க்ரியேட் பண்ணிட்டு ஸ்பேஸ் டைப், இப்போ வந்து நம்ம குவான்டிட்டி எடுக்கிறதுக்குரிய ஷெடியூல். இப்போ இங்கே ஷெடியூல் அண்ட் பில்டிங் கம்போனன்ட்ஸ் நம்ம கீ ஷெடியூல் க்ரியேட் பண்ணதோட கொடுத்துட்டு ஓகே பண்ணுங்கள். ஓகே பண்ணிட்டு இதில் நம்மளுக்கு என்னென்ன டீட்டெயில் வந்துட்டு நம்மளுக்கு கெட் ஆகணும். ஃபஸ்ட்டுக்கு ஏரியா தேவை நம்மளுக்கு, அடுத்து அந்த ஏரியாவோட நேம் தேவை, அடுத்து நம்ம ஹசார்ட் டைப், ஹசார்ட் வேல்யூ, இதுவரும் தேவை. இப்போ நான் இது நாளையும் ஓகே பண்ணிக்கிறேன். ஓகே பண்ணோடனே பாருங்கள் வந்துட்டு இது நம்மளுக்கு ஒரு அரேஞ்ச்மெண்ட் இல்லாமல் இருக்குது. இதை நம்ம அரேஞ்ச் பண்ணிக்கலாம். நேமை வந்துட்டு ஃபஸ்ட்டு கொடுத்துட்டு ஏரியா ஓகே, ஹசார்ட் டைப் ஓகே. இப்போ ஹசார்ட் டைப் வந்துட்டு நான் நம்ம கொரிடோருக்கு வந்துட்டு லோ ஹசார்ட் கொடுத்தோம், அது நம்மளோட ஹசார்ட் வெல்யூ வந்து 6. இப்போ நான் இங்கே இதை மெனுவில் சேஞ்ச் பண்ணிக்கல, ஆனால் இங்கே வந்து நான் இது என்ன டைப் பண்ண ஹசார்ட் ஏரியான்னு சொல்லி செலக்ட் பண்ணு சொன்னால் பாருங்கள் நம்மளுக்கு வெல்யூ வந்துட்டு ஓட்டோவாக வருது வந்துட்டு. ஓகே, இப்போ வெல்யூ ஓட்டோ வந்துட்டு இப்போ இந்த வெல்யூவை யூஸ் பண்ணி நம்மளை இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் வந்துட்டு இந்த ஆஃபீஸ் வந்துட்டு 8 மீட்டர் ஸ்கொயர். ஸோ இதை வந்துட்டு நான் லோ ஹசார்டில் போட்டுக்கிறேன். இப்போ இந்த 8 வந்து நம்ம 6 டிவைட் பண்ணி இங்கே தான் நம்மளுக்குரிய எத்தனை நம்பர்ஸ் ஒரு ஸ்ப்ரிங்கில் இருக்கிறத வந்து சொல்லி நம்ம எடுக்கணும். ஸோ இதுக்கு என்ன பண்ணலாம்னு சொன்னால் ஃபீல்டில் போய்க்கும், போயிட்டு புது ஃபார்முலா வந்து க்ரியேட் பண்ணுவோம். ஸோ ஃபார்முலாவை க்ரியேட் பண்ணோம் உடனே இப்போ நம்ம நம்பர் ஆஃப் ஸ்ப்ரிங்லர் இப்படி உங்களுக்கு தேவைக்கேற்ற மாதிரி இதனால் ஒரு ஐடியாவுக்கு வந்து நான் ஸ்ப்ரிங்லரை மென்ஷன் பண்ணிக்கிறேன். ஸோ இது இப்போ நம்மளுக்கு என்ன டைப்பான ஸ்ப்ரிங்லர் என்ன சொல்லி நம்ம இதை கொடுப்போம் வந்துட்டு. இதில் இதை நம்ம கொமானுக்கு யூஸ் பண்ணிக்குவோம். டெக்ஸ்ட் டைப் ஓகே. இதை நான் ஃபஸ்ட்டுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்கு முதல்ல வந்துட்டு இப்போ நம்ம வந்து ஃபார்முலா வந்துட்டு ஃபார்முலா பார்த்தோம்னு சொன்னால் நம்மளுக்கு இப்போ ஏரியா டிவைட் ஆகணும் வந்துட்டு ஹசார்ட் வெல்யூவால். ஸோ இந்த பக்கத்தில் இருக்க நம்ம ப்ரௌஸ் பட்டன் யூஸ் பண்ணோம்னு சொன்னால் ஏரியா இருக்குது டிவைடட் பை ஹசார்ட் வெல்யூ கொடுத்துட்டு நீங்கள் ஓகே பண்ணுங்கள். ஓகே பண்ணிவிட்டு இப்போ ஓகே பண்ணோடனே பாருங்கள் வந்துட்டு நம்மளுக்கு இன்கன்சிஸ்டன்ட் யூனிட்ஸ்ன்னு சொல்லி ஒரு மெசேஜ் வந்து எரர் மெசேஜ் வந்து வருது. ஸோ இது ஏன்னு சொன்னால் இப்போ நம்ம டெக்ஸ்டில் வந்துட்டு நம்மளோட குவான்டிட்டி வந்துட்டு டெக்ஸ்டில் எடுக்கிறாது. ஸோ இது ஒன்று வந்து லென்த்தில் இருக்கணும், அப்படி இல்லாட்டி ஏரியாவில் இருக்கணும். ஸோ இது ரெண்டு தான் நம்மளுக்கு பேராமீட்டர் வந்துட்டு யூஸ் பண்ணக்கூடிய கேட்டகரி வந்துட்டு. ஸோ இதை நான் இந்த டைமில் வந்துட்டு ஏரியாவை செலக்ட் பண்ணிக்கிறேன். ஏரியாவை செலக்ட் பண்ணிட்டு ஓகே பண்ணோடனே இப்போ நம்மளுக்கு நம்பர் ஆஃப் ஸ்ப்ரிங்லர்ன்னு சொல்லி ஒரு புது குளம் ஒன்று வந்துட்டு எட் ஆகிட்டு. ஸோ இப்போ நான் என்ன செய்கிறேன்னா இந்த ஃபார்மேட்டிங்கில் வந்துட்டு நம்பர் ஆஃப் ஸ்ப்ரிங்லர் இதில் வந்துட்டு ஃபார்மேட்டை சேஞ்ச் பண்ணுறோம் வந்துட்டு இந்த யூஸ் ப்ரொஜெக்ட் செட்டிங். நீங்கள் யூஸ் ப்ரொஜெக்ட் செட்டிங் யூஸ் பண்ண பாருங்கள் ஸ்கேர் மீட்டரில் இருக்குது. இதுக்கு வந்துட்டு யூனிட் சிம்போல் வந்துட்டு மீட்டர் ஸ்கொயர், இங்கேனா மீட்டர் ஸ்கொயர் வந்துட்டு ஒரு சிம்போல் ஒன்று அதை மாதிரி வரும். ஸோ அது நம்மளுக்கு தேவையில்லாததில் ஸ்கேர் மீட்டரை யூஸ் பண்ணிவிட்டு இதை வந்து நான் நல்லா சேஞ்ச் பண்ணிவிட்டு ஓகே. இது உங்களோட இந்த பொசிஷன் வந்து இந்த குளம்பில் வந்துட்டு இந்த பொசிஷன் வைக்கணும்னு சொல்லி ஸோ சென்டரை நம்ம செலக்ட் பண்ணுவோம். ஓகே பண்ணுவோம் பாருங்கள். இப்போ இந்த 8 வந்துட்டு 6 டிவைட் பண்ணி ஒரு ஸ்ப்ரிங்கில் நம்ம அதுக்கு யூஸ் பண்ணால் போதும்னு சொல்லி நம்மளுக்கு சொல்லுது. ஸோ அப்படி இல்லை நம்மளுக்கு ஒன்று போகாது, இதோட ஒன்று ப்ளஸ் ஆகிட்டு ஆகணும்னு சொன்னால் நீங்கள் எடிட்டில் போயிட்டு இந்த நம்பர் ஆஃப் ஸ்ப்ரிங்கில் எடிட் பண்ணுங்கள். இதில் ஃபார்முலாவில் +1 எட் பண்ணிங்கன்னு சொன்னால் பாருங்கள் நம்மளுக்கு இப்போ இந்த 8 ஸ்கேமில் நம்ம 2 ஸ்ப்ரிங்கில் இந்த 84 மீட்டர் ஸ்கொயரை 9 டிவைட் பண்ணி அதோட 1 ப்ளஸ் பண்ணி நம்மளுக்கு டோட்டல் 10 ஸ்ப்ரிங்கில் யூஸ் பண்ணால் போதும்னு சொல்லி காட்டுது. ஸோ இப்படி உங்களுக்கு நீங்கள் செலக்ட் பண்ண செலக்ட் பண்ண ஆட்டோமேட்டிக்காக வந்துட்டு நம்மளுக்கு டேட்டா வரும். இப்போ நம்மளுக்கு இது எல்லாம் ஃபைனலாக இப்போ இந்த இது வந்து நம்மளுக்கு தேவையில்லைன்னு சொன்னால் இது நீங்கள் நல்லா ஹைட் பண்ணிக்கலாம். நம்மளுக்கு இந்த குளம் தேவையில்லைன்னு சொன்னால் இதை வந்துட்டு நீங்கள் உங்களுக்கு தேவைக்கேற்ற மாதிரி வந்துட்டு கஸ்டமைஸ் பண்ணிக்கலாம். இப்போ உங்களுக்கு கீழே வந்துட்டு கிராண்ட் ஹோட்டல் தேவைன்னு சொன்னால் ஃபீல்டு ஷோட்டிங் அண்ட் குரூப்பிங்கில் போயிட்டு ஓகே ஃபஸ்ட்டுக்கு ஃபார்மேட்டிங்கில் போயிட்டு நம்மளுக்கு நம்பர் ஆஃப் ஸ்ப்ரிங்கில் வந்துட்டு கல்குலேட் டோட்டல்ஸ் டோட்டல் கல்குலேட் ஆகணும். அதில் கல்குலேட் டோட்டல்ஸ் எடுத்துட்டு ஷோட்டிங் அண்ட் குரூப்பிங்கில் வந்துட்டு கீழே வந்துட்டு கிரெயின் டோட்டல் இதை செலக்ட் பண்ணுங்கள். செலக்ட் பண்ணிவிட்டு நம்மளுக்கு டைட்டில் அண்ட் டோட்டல்ஸ் இது ரெண்டு தான் தேவை. இப்போ ஓகே பண்ணிக்கிறோம். ஓகே பண்ணோட பாருங்கள் நம்மளுக்கு டோட்டல் எத்தனை ஸ்ப்ரிங்கில் தேவைன்னு சொல்லி இப்போ உங்களுக்கு ஒரு ஐடியா வந்துட்டு கிடச்சிருக்கு இதில் நம்ம எப்படி இதெல்லாம் யூஸ் பண்ண போகிறோம்னு சொல்லி.
ஸோ இது நம்மளுக்கு இப்படி நிறைய டைப்பான நம்ம ரூம்ஸுகள் ஸ்பேஸுகள் எல்லாம் டிவைட் பண்ணி பண்ணுறது. ஒரு பெரிய ஒரு நம்ம ரெசிடென்ஷியல் பில்டிங்கில் யூஸ் வேலை செய்கிற டைமில் வந்துட்டு இப்படியான கீ ஷெட்யூல்ஸ் வந்து நம்ம க்ரியேட் பண்ணோம்னு சொன்னால் இது நம்மளுக்கு நிறைய இடத்துல வந்துட்டு ஹெல்ப் அறியும். ஸோ உங்களுக்கு இது எம்இபியில் வந்துட்டு, இப்போ நான் வந்து எம்இபி ஃபீல்டுக்குள்ளே வேலை செய்கிறதால கூடுதலாக வந்துட்டு எம்இபியில் வந்துட்டு இதனை மிச்சம் ஹெல்ப் அறியும். ஆர்கிடெக்சரை ஃபீல்டில் இருக்கிற நீங்கள் வந்துட்டு இப்போ நீங்கள் ஒரு ஹோலை டிசைன் பண்ணுற டைமில் உங்களுக்கு சேர் வந்துட்டு இப்போ எத்தனை சேர் உங்களுக்கு டிவைட் பண்ணலாம், அப்படி ஏரியா உங்களுக்கு கொலம்ஸுக்கு எத்தனை தேவை அப்படின்னு சொல்லி உங்களுக்கு இந்த கீ ஷெட்யூல் வந்துட்டு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லான ஒரு டியூட்டோரியலாக இருக்கும்னு சொன்னால் லைக் பண்ணுங்கள் வந்துட்டு, உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்மாரோடையும் ஷேர் பண்ணிக்கோங்க வந்துட்டு. அப்படி இல்லை உங்களுக்கு இதை இப்போ நான் எக்ஸ்பிளைன் பண்ணதில் எது மிஸ்டேக்கள் இருக்கும்னு சொன்னால் அதை எனக்கு கமெண்டில் வந்துட்டு சொல்லுங்கள். அப்படி இல்லை எடிஷனலான உங்களுக்கு எதுவும் டீட்டெயில்கள் தெரியணும்னு சொன்னால் கமெண்ட் பண்ணுங்கள். இன்ஷாலாம் நம்ம அடுத்த டியூட்டோரியலில் சந்திப்போம்.